வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனல் 100க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்கு. ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பிக்சார்ட்டில் எப்படி தமிழில் ஃபாண்ட் வர வைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பிக்சார்ட்டில் தமிழ் லெட்டர்ஸ் வரும், பட் வந்து ஸ்டைலிஷ் ஃபாண்ட்லாம் அதில் வராது. ஸோ அதை எப்படி வர வைக்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிப்போம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டெம்ப்ளேட், இந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எடுத்து வரேன். எடுத்துட்டேன்றது ஃபஸ்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு இமேஜ் மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டில் வந்து இப்போ தமிழில் எழுத போகிறேன். தமிழ் தமிழ்னு போட்டேன், கொஞ்சம் ஓரடிச்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தமிழ்னு வச்சுட்டேன். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஃபாண்ட்லாம் இருக்குது, அந்த ஃபாண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒன்லி வந்து போல்டு இந்த மாதிரி தான் ஆகுது, ஏன்னா இது வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டு. ஸோ இங்கிலீஷ் ஃபாண்ட்டால் வந்து ஸ்டைலாக மாற்ற முடியாது, பட் அதோடய லென்த்து அதோடய திக்னஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும்தான் அதை பண்ணுது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம தமிழ் ஃபாண்ட்டே எப்படி கொண்டு வர்றதுன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட், தமிழ் ஃபாண்ட் டவுன்லோடுன்னு போடுங்க. போட்ட உடனே வந்து ஃபஸ்ட்டு அழகி டாட் காம் வந்து ஃப்ரீ ஃபாண்ட்ஸ்லாம் வரும், நீங்கள் அதே கொடுத்துக்குங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ்னு இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து TSCU சாய் இந்தியான்னு இருக்கும். இது மாதிரி இது வந்து TTFங்கிறது வந்து சிங்கிள் சிங்கிள் ஃபாண்ட்டு, நீங்கள் சிங்கிள் ஃபாண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். அப்படிலாம் கீழே வந்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாண்ட் பண்டிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்டலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிங்கிளாக எடுக்கும்போது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ பண்டலாக எடுத்துட்டிங்கன்னா வந்து அதிலே வந்து ஒரு 10 ஃபாண்ட் 20 ஃபாண்ட் அது மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ இப்போ எடுத்துக்க. இப்போ வந்து நான் ஒரு TSCI ஃபாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஒரு லிங்க் ஒன்று கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அனைத்து 40 கேபிள் டவுன்லோட் ஆகிருக்கு. இது மாதிரி வந்து நீங்கள் எந்தெந்த ஃபாண்ட் மாதிரி பற்றி ஒரு 2-3 ஃபாண்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபாண்ட்டெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண 3 ஃபாண்ட்டு இருக்குது. அதை காப்பி பண்ணி ஒரு தனி ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கலாம். பிக்சார்ட்லேயே ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஏன் இப்போ தனியாகனா டவுன்லோட்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கேனது. ஸோ அதனால் தனியாக எடுத்துன்னு வந்துட்டேன். நீங்கள் தேவைன்னா நீங்கள் அதை இங்கே ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிடைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து செந்தபிள் ஃபாண்ட் சப்போர்ட் ஆகாது. நீங்கள் செந்தபிள் ஃபாண்ட் வந்து மொத்தமாக 280 இதுன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி இங்கிலீஷ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ மற்ற ஃபாண்ட்டெல்லாம் யூனிகோட் ஃபாண்ட்டு ஆசி ஃபாண்ட்லாம் ஒர்க் ஆகும். ஓகே, இதில் ஒரு 7 ஃபாண்ட் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி பிக்சார்ட்டுக்குள்ளே பிக்சார்ட்டில் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் போட்டுங்க ஃபாண்ட்ஸில். அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணி இப்போ அதில் வந்துருச்சு.
மீதி இருக்கிற ஃபாண்ட்டையும் கொண்டு வரலாம். மீதி யூனிகோட் ஃபாண்ட்ஸில் ஒரு 10 ஃபாண்ட்ஸ் கிட்டே இருக்குது, 10 ஃபாண்ட் இருக்குது, இதையும் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிக்சார்ட் ஃபாண்ட், ஓகே. இப்போ பிக்சார்ட்டில் ஃபாண்ட்டுன்ற ஃபோல்டரில் வந்து நம்ம எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி 17 ஃபாண்ட்டு போட்டிருக்கோம். இப்போ போய்ட்டு நம்ம அதை அப்படியே அதையே செக் பண்ணுவோம். பிக்சார்ட்டில் போய்ட்டு திரும்ப சேம் அந்த எர்த் டெம்ப்ளேட்டே எடுத்துப்போம். ஒரு லெட்டர் ஒன்று எழுதிக்கலாம், தமிழ்னே போடுறேன். நீங்கள் நான் இப்போ டெஸ்டிங்க்கு தமிழ்னு போடுறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன நேமோ என்ன பண்ணுமோ போட்டுங்க. இதில் வந்து இந்த ஃபாண்ட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற ஆல்ரெடி இருந்த இங்கிலீஷ் ஃபாண்ட் மட்டும்தான் ஷோ ஆகும். உங்களுக்கு எல்லா ஃபாண்ட்டும் வேணும்னா அந்த ஏரோ கீ மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை ஃபுல்லாக ஃபாண்ட் எல்லாம் காட்டும், டிஸ்கவர்னு காட்டும். பக்கத்துலேயே வந்து மை ஃபாண்ட்னு இருக்கும், மூணாவதாக அதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா வந்து இதில் இருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ தாமிரபரணி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகும். இதிலே ஒரு சில ஃபாண்ட் சப்போர்ட் ஆகலை. யூனிகோடு சுந்தரம் ஃபாண்ட்டு சப்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபாண்ட்டை மேனுவலாக ஆட் பண்ணணும். நார்மலாக வந்து மற்ற இங்கிலீஷ் ஃபாண்ட்டில் வந்து டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் ஆகிடும். தமிழ் ஃபாண்ட் வந்து நம்ம அந்த ஃபாண்ட் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற உங்களுக்கு கூட கிடைக்கும். நன்றி.